ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டர்டே 5 August 2024 இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 August 2024 இருந்துதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆக போகுது. ஸோ 17ஆம் தேதியில இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னையில இருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா ஒரு 11 நாள் டைம் இருக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஓகே, என்னைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 16 September 2024 நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். எப்பவுமே எந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்றதுக்கு 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே அப்ளை பண்ணிருங்க, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போய் நீங்க நிற்கும் போது என்ன ஆகும்னா சர்வர் வந்து டவுன் ஆகிரும். ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. 17 ஆகஸ்டுக்கு அப்புறம் சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் டேட் வந்து 16 September 2024. ஓகே, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட் தான் சிபிடின்னு சொல்லுவாங்க. சிபிடினா என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி மெடிக்கல் இருக்கும், அப்புறம் ஃபைனலா போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிவி அண்ட் மெடிக்கல் ரொம்பவே ஈஸியான எக்ஸாம்ஸ் தான். அதை ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமோன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குவாலிபிகேஷன் இருக்கும். ஸோ அதை பத்தி நாம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்றது எங்கன்னா நம்மளோட ரயில்வே வெப்சைட்ல போய், ஆர்ஆர்பி சென்னை ரீஜியனுக்கான வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரயில்வே வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதும், அதாவது 17th August இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ 1 மாசம் டைம் இருக்கு. ஸோ குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் சொல்லியிருக்கேன், அப்புறம் லாஸ்ட் டேட் என்னைக்கு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள்ல எக்ஸாம் வந்து நடக்கும். உங்க எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், சிபிடியோட டேட் வந்து நவம்பர் கொடுத்துருக்காங்களா, லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர்ல வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ நவம்பர்ல உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா இப்போ நவம்பர் 30 வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும்னா நவம்பர் 20ல இருந்து 23க்குள்ள உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட்ல ரீசெண்டா எடுத்த உங்களோட போட்டோ, நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு போட்டோ கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த போட்டோ ஒட்டிட்டு ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ் வந்து போட்டிருப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜோ ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க திருநெல்வேலியா இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்என் காலேஜ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த காலேஜ்ல போய் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டேட் என்னைக்குன்னா August 17 தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கால் லெட்டர் எப்போ வரும்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஸோ டோட்டலா வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டோட்டல் வேகன்சி வந்து 1376 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டயட்டீஷியன், ஓகேவா, ஸோ டயட்டீஷியனுக்கான பே ஸ்கேல் எவ்வளோனா 44,900, அதாவது லெவல் 7 இவங்களோட பே ஸ்கேல் வந்து. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும்னா C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் டயட்டீஷியன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 18ல இருந்து 36க்குள்ள உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும். ஸோ டயட்டீஷியனுக்கு வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து இருக்கு. அடுத்து நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 7 தான் இது பே ஸ்கேலு. ஸோ 44,900 தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C1 இருக்கணும். ஓகே, அப்போ ஏஜ் லிமிட் வந்து 20ல இருந்து 43க்குள்ள உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 713. அடுத்து ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸோ இந்த PDF-ஐ நம்ம டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க டெலகிராம் குரூப்ல இருந்து இந்த PDF-ஐ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 6 தான் பே ஸ்கேல். ஸோ 35,400 இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும். ஏஜ் வந்து 21ல இருந்து 33 வயசு இருக்கணும். டோட்டல் வேகன்சி வந்து 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து லெவல் 6 வரும். ஸோ 35,400 உங்களோட ஸ்டாண்டர்ட் ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா B1 இருக்கணும். ஸோ ஏஜ் வந்து 18ல இருந்து 36. ஸோ இது போகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலோவன்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஏஜ் வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 36 இருக்கணும். டோட்டல் வேகன்சி 7. டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கு 35,400 வந்து பே ஸ்கேல். ஓகேவா, ஸோ இன்னுமே அலோவன்சஸ் இது கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஹை ஸ்டாண்டர்ட் வந்து C2 இருக்கணும், மினிமம் 18, மேக்ஸிமம் 36 இருக்கணும், டோட்டல் வேகன்சி 3. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும், 20-36 வயசு இருக்கணும், ஸோ டோட்டல் வேகன்சி 20 இருக்கு. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் குரூப் 3 பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வேகன்சி வந்து 126 இருக்கு, ஏஜ் வந்து 18-36 இருக்கணும், மினிமம் 18, இது மேக்ஸிமம் ஏஜ். ஹை ஸ்டாண்டர்ட் வந்து C1 இருக்கணும். ஸோ இது பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 6 பே ஸ்கேல் தான். லெபரட்டரி சூப்பரண்டன்ட் கிரேடு 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும், ஹை ஸ்டாண்டர்டு, மினிமம் 18, மேக்ஸிமம் 36, 27 வேகன்சி இருக்கு. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 6 பே ஸ்கேல் தான். ஓகே, அடுத்து வந்து பெர்ஃபியூஷனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,400 சேலரி வந்து, அதாவது இந்த பே ஸ்கேல் வந்து லெவல் 6 பே ஸ்கேல், இது கூட எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ அந்த அலவன்சஸ்லாம் என்னங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ரயில்வேயோட ஒவ்வொரு பே ஸ்கேல்லையும் எவ்வளோ சேலரி வருங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B1 இருக்கணும், 21-43, வேகன்சி வந்து 2 இருக்கு. அடுத்து வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேடு 2 பார்த்தீங்கன்னா C1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், 18-36, ஸோ இங்கே 20 வேகன்சி இருக்கு. சோ இதுக்கு வந்து லெவல் 6 தான் பே ஸ்கேல். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல் 6 தான், ஹை ஸ்டாண்டர்ட் C1, 18-36 வயசு வரைக்கும் இருக்கணும். சோ இதுல வந்து 2 வேகன்சி இருக்கு. அடுத்து கேட் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா 2 வேகன்சி, மினிமம் 18, மேக்ஸிமம் 36, ஹை ஸ்டாண்டர்ட் வந்து B1. அடுத்து பாராமிசிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் வந்து C2 இருக்கணும், 20-38, வேகன்சி வந்து 246. இதே மாதிரி ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 64 வேகன்சி, சோ ஹை ஸ்டாண்டர்ட் வந்து B1. ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு, ஸோ இதுக்கு வந்து 18-36 வயசு. கார்டியாக் டெக்னீஷியனுக்கு 4 வேகன்சி, ஸோ 18-36 வயசு. அடுத்து ஆப்டோ மெட்ரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18-36 வயசு இருக்கணும், 4 வேகன்சி, ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும், இதுக்கு வந்து லெவல் 4 பே ஸ்கேல். ECG டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 வேகன்சி இருக்கு, 18-36 வயசு இருக்கணும், C1 ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், 25,000-500. அதுக்கப்புறம் லெபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேடு 2 பார்த்தீங்கன்னா 94 வேகன்சி, ஸோ 18-36 ஏஜ், B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், சேலரி பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல் 3 பே ஸ்கேல். ஃபீல்டு ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வேகன்சி வந்து 19. ஸோ டோட்டலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்த்து 1,376 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 விதமா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஓபிசியில வரீங்க அப்படின்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அப்ளை பண்ணும்போது 500 பே பண்ணணும். அந்த 500 நீங்க CBT எக்ஸாம் சொல்றாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு, அந்த ரிட்டன் டெஸ்ட் நீங்க எழுதிட்டீங்கனாலே, அதுல பாஸ் பண்ணாதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணாலே நீங்க கட்டின 500 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இனிஷியலி 500 ஹேஸ் டு பி பெய்டு பை த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஜென்ரல் அண்ட் ஓபிசி categories. Upon appearing for the CBT, 400 out of this amount will be refunded to them. நீங்க பே பண்ற 500 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த CBT வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி SC ST, எக்ஸ் சர்வீஸ் மேனு, PWD, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸ் இவங்க எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா. ஓகேவா, ஸோ இந்த 250 ரூபா நீங்க அப்ளை பண்ணும்போது 250 ரூபா பே பண்ணணும். நீங்க CBT எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த 250 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் SC ST, எக்ஸ் சர்வீஸ் மேன், PWD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் கேட்டகரிஸ் இனிஷியலி பேயர் ரெடியூஸ்டு ஃபீ ஆஃப் ₹250, த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் 250 வில் பி ரீஃபண்டட் டு தம் ஒன்ஸ் தே ஹவ் அப்பியர்ட் இன் த CBT. புரிஞ்சிருச்சா, CBT எக்ஸாம் நீங்க அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன கொடுப்பாங்க, 250 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி நாம பார்க்கலாம். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா டைட்டீஷியனுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ எல்லா இதுக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டீஷியனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, BSc சயின்ஸ். ஓகேவா, ஸோ வித் PG டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ பிளஸ் 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் ஆர்
அப்படி இல்லைன்னா ஓகேவா. ஸோ அல்லது பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் பிளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா. ஸோ ஒன்று பிஎஸ்சி சயின்ஸ், அது கூட பிஜி டிப்ளமோ, ஒரு டிப்ளமோ வந்து பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டயட்டீஷியனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து 18-33. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிடிஎஃப் நான் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன குவாலிஃபிகேஷன். ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், அல்லது சர்டிபிகேட் அஸ் ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் வித் 3 இயர்ஸ் கோர்ஸ் இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி ஓகேவா. ஸோ இதில் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் 20-40. டென்டல் ஹைஜீனிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இன் சயின்ஸ் ஓகேவா, ஸோ பயாலஜியில் ஆர் டிப்ளமோ ஆர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன் பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் டென்டிஸ்ட். ஒன்று டிகிரி இன் சயின்ஸ், ஸோ பயாலஜியில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட் 18-33 இருக்கணும். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித் டிப்ளமோ இன் ஹேமோ டயாலிசிஸ் பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 20-33 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் எஜுகேட்டர் ஓகே, ஸோ கிராஜுவேஷன் இன் சோசியல் ஒர்க் ஆர் சோசியாலஜி ஆர் கம்யூனிட்டி எஜுகேஷன் பிளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஹெல்த் எஜுகேஷன் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22-35. அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஆர் டிப்ளமோ இன் ஆப்டாலமிக் டெக்னீஷியன் பிளஸ் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 18-33 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட். பெர்ஃபியூஷனிஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி வித் டிப்ளமோ இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி பிளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ பல்மனோரி பம்ப் டெக்னீஷியனில். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21-40. அடுத்து பிசியோதெரபிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க. பிசியோதெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பியில் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் பிளஸ் 2 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிசியோதெரப்பியில் இருக்கணும். எங்கே, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் வந்து என்ன இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஓகேவா. பிசியோதெரப்பி முடிச்சுட்டு 2 வருஷம் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்கள் மினிமம் 18 மேக்ஸிமம் 33 வயசு. ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 12th வித் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ 12th நீங்கள் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி ஆர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஓகேவா. ஸோ அதில் என்ன பண்ண இருக்கணும், டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி, ரேடியோகிராஃபியில் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆர் சயின்ஸ் கிராஜுவேட். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி ஆர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஆர் சயின்ஸ் கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 19-33 வரைக்கும் இருக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஸ்பீச் தெரப்பி முடிச்சிருக்கணும் பிளஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஸ்பீச் தெரப்பி, 2 வருஷம் ஸ்பீச் தெரப்பியில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 33 இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இசிஜி டெக்னீஷியனுக்கு 12th ஆர் கிராஜுவேஷன் இன் சயின்ஸ் பிளஸ் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ இன் இசிஜி லேபரட்டரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 18 மேக்ஸிமம் 33. லேடி ஹெல்த் விசிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் நர்சிங் முடிச்சிருக்கணும், நர்சிங் முடிச்சிருக்கணும். அடுத்து ஆர் சர்டிஃபிகேட் இன் லேடி ஹெல்த் விசிட்டர் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 18-30 வயசு. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா 12th வித் சயின்ஸ் பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும், இல்லை மேக்ஸ் பயாலஜியாக கூட இருக்கலாம். 12th இது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வர மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி ஓகேவா. ஸோ மினிமம் 18 மேக்ஸிமம். பார்மசிஸ்ட் கிரேட் 3ல பார்த்தீங்கன்னா 12th இன் சயின்ஸ் ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் இன் ஃபார்மசி ஓகேவா. ஸோ 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபார்மசியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது ஃபார்மசியில் பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும், பிஃபார்ம் ஏதாவது முடிச்சிருக்கணும் ஓகே. 20-35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி இன் பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் இது கூட. ஸோ மினிமம் 18 மேக்ஸிமம் 33 வயசு வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுல அதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எந்த இதுல வரீங்களோ ஸோ அதுக்கான இதுல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோட சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் சொல்லிட்டேன். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க வந்து கட் ஆஃப் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நான் சொன்ன அந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட எக்ஸாம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஓகே, கேண்டிடேட்ஸ் வில் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் வந்து டைம் இருக்கும். ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1.5 மணி நேரம் டைம், பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் டைம் இருக்கும். ஸோ கொஸ்டின் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இல்லை 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். சிம்பிளா சொல்ல போனா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், அது போக உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் இருக்கும், ப்ரொஃபஷனல் எலிஜிபிலிட்டி இல்லைனா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க் உங்களுக்கு இருக்கும். ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான் ஓவராலா. ஸோ இதுல ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ்ல வந்து 10 கொஸ்டின், ரீசனிங்ல 10 கொஸ்டின், சயின்ஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் எபிலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 கொஸ்டின் 70 மார்க் வந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் தனியா 10 கிடையாது, இந்த மேக்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து 10 மார்க். ஓகே, மேக்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து 10 மார்க், ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின் 10 மார்க். புரியுதா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து போட்டுருக்கு, தனித்தனியா போட்டிருக்காங்க. ஸோ இதுல ப்ரொஃபஷனல் எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 70 கொஸ்டின் 70 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் 10 மார்க். இதுக்கான சிலபஸ் என்னங்கிறதையும் நாம பார்க்கலாம். மேக்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, 10 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க். சயின்ஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க, 10 மார்க். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க், டைம் பாத்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம். அதே பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலா உங்களுக்கு மற்ற உங்களோட ப்ரொஃபஷனல் எபிலிட்டியில தான் மார்க்கே அதிகம், 70 மார்க். ஓகேவா? ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், இது 4 சேர்த்து உங்களுக்கு 30 மார்க். அதுக்காக இந்த 30 மார்க்கும் ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இதுல ஒருவேளை நம்ம 70க்கு கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்துட்டாலுமே இந்த செக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு 30 மார்க்ஸ் இருக்கு. இதுல 30 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், 30 out of 30 நீங்க வந்து வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அது போக உங்களோட ப்ரொஃபஷனல் எபிலிட்டியும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இதுல சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இது 4க்கான சிலபஸ் இதுல இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் மேலே சொன்னேன் பாத்தீங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இப்போ இசிஜி டெக்னீஷியனுக்கு வேற மாதிரி இருக்கும், லேடி ஹெல்த் விசிட்டருக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 சப்ஜெக்டுக்குமான சிலபஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இதுல மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வரப்போகுதுன்னா இதே தான், ரயில்வேனாலே மேக்ஸ்னாலே சிலபஸ் இவ்வளவுதான். நீங்க நம்மளோட சேனலை ஆரம்ப இருந்தேன் ஓகே. ஜிகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், அது போக வேற என்ன வரும், ஸோ ரீசெண்டாக வரக்கூடிய அதை தான் அப்படி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக், ஜிகே, இதெல்லாம் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் சொன்னது தான் அப்படி இங்கே எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஜியாகிரபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்வரன்மெண்டல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு, ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, அவ்வளோதான். அடுத்து ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர், ரிலேஷன்ஷிப்பு, சிலாஜிசம், வெண்டைகிராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங்,
கிளாசிபிகேஷன், டைரக்ஷன். ஸோ இது எல்லாமே இதில் வரும்னா ரீசனிங்கில் வரக்கூடிய டாபிக். ஜென்ரல் சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், ஸோ பயாலஜின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட சிபிஎஸ்இ லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு A to Z எல்லாமே நாங்கள் வந்து தரோவாக டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் சேலரி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படித்தானே. ஸோ டயட்டீஷியனுக்கான சேலரி என்ன, ஸ்டாஃப் நர்ஸுக்கான சேலரி என்னங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு டைம் பார்க்கணும்னாலும் இதில் பார்த்துருங்க. ஸோ டயட்டீஷியனுக்கான இனிஷியல் பே, ஸோ எல்லாமே இனிஷியல் பே, டயட்டீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ் ரெண்டு பேருக்கும் பே 7. ஓகேவா? பே ஸ்கேல் வந்து பே லெவல் 7, லெவல் 7ல வரக்கூடிய பே ஸ்கேல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட சேலரி இன்னும் அலோவன்சஸ் எல்லாமே சேர்க்கும் போது இன்னும் ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹைஜீனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க, ஹைஜீனிஸ்ட்டு, டெக்னீஷியனு, எஜுகேட்டரு, அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரு, லேப் சூப்பரண்டன்ட், இவங்க எல்லாருக்குமே லெவல் 6ல வரக்கூடிய பே ஸ்கேல் வரும். 35,400 பேசிக் பேயாக இருக்கும். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4ஓட பே ஸ்கேலு, பெர்ஃபியூஷன் பிசியோதெரபிஸ்ட் இவங்களுக்கு லெவல் 6ஓட பே ஸ்கேல் இருக்கும். அதுக்கப்புறம் பேரா பார்மசிஸ்ட் கிரேட் 3, அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர். ஸோ பார்மசிஸ்ட் கிரேட் 3 லெவல் 5, ரேடியோகிராஃபருக்கு லெவல் 5ஓட சேலரி, அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு லெவல் 5ஓட சேலரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இசிஜி டெக்னீஷியனு, அதுக்கப்புறம் லேடி ஹெல்த் விசிட்டருக்கு லெவல் 4ஓட சேலரி. ஓகேவா? ஸோ இடத்துல நான் வந்து பார்மசிஸ்ட்டை பேராமசிஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பார்மசிஸ்ட்டுக்கு வந்து லெவல் 5ஓட இனிஷியல் பே இருக்கும். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3ஓட இனிஷியல் பே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ இதுதான் சேலரி ஸ்ட்ரக்சர். ஓகே? ஸோ இப்போ நான் சொன்ன சிலபஸ் எல்லாமே எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1599 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, இந்த பேராமெடிக்கல் எக்ஸாம் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரியே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் எபிலிட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களோட ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. ஓகேவா? ஸோ அது மட்டும் இதில் கவர் ஆகுது. மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகிரும். அந்த 30 மார்க்ஸுக்கு 30 out of 30 வந்து நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகே? ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 1599 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hoursல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து 1 to 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் 1599 மட்டும் பே பண்ணால் போதுமானது. இதில் A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இதுலேயே ஸ்டடி மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸன் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் சென்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. கிளாஸஸ் எல்லாம் இதுல பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுல பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ அக்சஸ் எல்லாமே டீம் வந்து உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஓகே? நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசியில கிளாஸஸ் பார்க்கணும்னா web.classplusapp.com போங்க. ஆர்கனைசேஷன் கோடு BQJJE இதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்து iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு வந்து இது, மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த 4 subjects A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இதுக்கான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது, இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, என்னோட குவாலிஃபிகேஷன் இது, நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1599 ஆஃபர் வந்து
வந்து ஒன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லட்சுமி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுங்கிறது என்னன்னா, 50 மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை இந்த ஒரு கோர்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணியே உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவும் முடியும், ஓகேவா? ஸோ ஒரு டைம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும், ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.